வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய ரோசா செடிகளுக்கு 3 நாளைக்கு 1 முறை கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா அதிக புது தளிர்கள் வரும். அதே மாதிரி முட்டுகள் பூக்கள்னு நம்ம ரோசா செடிகளில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். என்னுடைய ரோசா செடிகளுக்கு ரெகுலராக இந்த மாதிரி ஃபர்டிலைசர் செலவே இல்லாமல் கொடுத்துக்கிட்டு வரேன். என்ன மாதிரி ஃபர்டிலைசர், எப்படியெல்லாம் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நாம் எடுத்துக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச மாவு, அதாவது தோசை மாவு, இட்லி மாவு நம்ம வீட்டில் நிறையவே பயன்படுத்துவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது வழக்கம். நீங்கள் செடிகளுக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் எடுத்து வச்சு நல்லா இதை புளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கிட்டாலே போதும். அது கூடவே 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி, அதில் நார்மலான தண்ணியை மிக்ஸ் பண்ணி உங்களுடைய செடிகளுக்கு 3 நாளைக்கு 1 முறை ரெகுலராகவே கொடுத்துக்கிட்டு வாங்க. ஒவ்வொரு செடிக்கும் என்ன விகிதத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி தான் 250 ml அளவுக்கு நீங்கள் இந்த தண்ணியை கொடுத்துக்கிட்டே வரலாம். ரெகுலராக நீங்கள் கொடுத்துக்கிட்டு வாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோசா செடிகளில் முட்டுகள் வரலை, தளிர்கள் புதுசாக வரலை, அதே மாதிரி காய்கறி செடிகள் இப்போ வெண்டை, தக்காளி, கத்தரி இது மாதிரி நிறைய செடிகள் நம்ம தோட்டங்களில் இருக்குது. எல்லா செடிகள்லையுமே காய்கறி வரலைனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஃபர்டிலைசர், லிக்விட் ஃபர்டிலைசர் நம்மளுடைய செடிகளுக்கு கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா அதிகமான வளர்ச்சிகளோட நம்ம காய்கறிகளும் வந்து அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி ரோசா செடிகளில் வந்து பூக்கள் வந்து அதிகமாகவே பூக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரோசா செடிகள் சம்மந்தமாக இல்லை மாடித்தோட்டம் சம்மந்தமாக எந்த விதமான சந்தேகம் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டிப்ஸில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.